வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரஜினிகாந்த் ஆரம்பிக்க உள்ள புதிய கட்சியை பற்றி தான். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் ஊழலை ஒழிப்பேன், மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும், இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி புதிதாக உதயமாகுது. அந்த உதயமாகிற கட்சியில் வந்து யார் லஞ்சம் வாங்குகிறாங்களோ, யார் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இடம் இல்லை, அவங்க என் பக்கத்திலே வராதிங்க. ஊழலை வந்து முற்றிலும் ஒழித்தால் தான் நாடு உருப்பட முடியும், அதனால் அதை நான் ஒழிக்க வந்திருக்கிறேன், இப்போ இல்லைன்னா எப்பயுமே இந்த மாற்றம் நடக்காது அப்படின்னு ஒரு கோஷத்தோடு வரார். அது வந்து நிறைய தகவல்கள் பரவுது. ஜனவரி 17ஆம் தேதி வந்து அவர் புதிய கட்சிக்கான கட்சியை தொடங்க போகிறாரு. 50 ஆண்டு கால திராவிட ஊழலுக்கு அன்னைக்கு வந்து ஒரு ஒழிப்பு நாளாக இருக்கும். அன்னைக்கு தூங்குறதா முதல் படியாத்தவங்க 1967 காங்கிரஸ் கவர்மெண்ட் அகற்றிட்டு திமுக முத முதல் ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல. திமுக அதிமுகன்னு மாறி மாறி ரெண்டு கழகங்களும் தான் ஆட்சிக்கு வந்தது. எவ்வளோ அவர் எதுவுமே நடுவில் கூட எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை பிடிச்சதா சரித்திரமே இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லை அதிமுக ரெண்டு தான், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் நாவலர் நெடுஞ்செழியன் கொஞ்ச நாள் இருந்தார், ஜானகி அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்களே ஒழிய எல்லாம் திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்தவங்க தானே ஒழிய வேறு எந்த கட்சியிலையுமே யாருமே இல்லை. நிறைய மக்கள்கிட்ட வந்து ஒரு கோபம் இருக்குது. அதாவது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளால் தான் நாடு இந்த அளவுக்கு போயிடுச்சு. நிறைய குளங்கள் வந்து இன்றைக்கி வீட்டு மனைகள் ஆகிடுச்சு. சென்னையில் பார்த்தீங்கன்னா சாதாரண மழை பெஞ்சாலே இவ்வளவு வெள்ளம் தேங்கி நிற்கிறதுக்கு காரணம் இந்த கழகங்கள் தான். இவங்க ஒழுங்காக முறையாக வந்து வாய்க்கால் தூர் வரலை. எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்தந்த இடத்துல வாய்க்காலெல்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. இன்னொன்று வந்து இப்போ மக்களை வந்து கிராமத்து சென்னையில் மையப்பகுதியில் இருந்த மக்களெல்லாம் தூக்கிட்டு போய் கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இப்படிலாம் போட்டுட்டாங்க. இதனால் சென்னை வந்து தூய்மை அடையலை. சென்னை மாசுபட்டதற்கும் இந்த அளவுக்கான அவலத்துக்கும் சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் இதே நிலைமை தான். விவசாய நிலங்களெல்லாம் வீட்டு மனை நிலங்களாகிடுச்சு. அதனால் வந்து பொருளாதாரமும் சரி விவசாயமும் சரி அகல பாலதளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை உணராமல் வந்து ஆட்சியாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இதில் வந்து கனிம வளமாக இருந்தாலும் சரி தாது மணலாக இருந்தாலும் சரி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கனிம வளத்துக்கு வந்து நம்ம சகாயம் ஐஏஎஸ் நடவடிக்கை எடுத்து பிஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ ஊழல் நடந்ததுன்னு கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி தாது மணலில் நிறைய ஊழல் கண்டுபிடிச்சாங்க. இப்படி எல்லா பிரச்சனையாகட்டும், மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி, எந்த நீட்டு விவகாரமாக இருந்தாலும் சரி, இவங்க திமுக ஒன்று கையெழுத்து போடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து பேசுவாங்க அப்படின்னு அதிமுக சொல்லும், அதிமுக கையெழுத்து போடும், அதை வெளியில் வந்து திமுக பேசும். இப்படி வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி நல்லது பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டால் நல்லதும் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் மக்களுடைய கண்ணோட்டத்தில், பெரும்பாலான மக்களின் கண்ணோட்டத்தில் இவர்கள் வந்து மக்கள் விரோதிகள் தான், மக்களுக்கு வந்து சரியாக இன்னும் செய்யலை, இன்னும் செஞ்சுருக்கணும். ஏன்னா கருணாநிதியோடைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள் எவ்வளவோ இருக்குது, ஜெயலலிதா அம்மையோடைய நல்ல திட்டங்கள் எவ்வளோ இருக்குது. இவங்க ரெண்டு பேர் வந்ததுனால தான் எஜுகேஷன் வந்து இன்றைக்கி வந்து மெட்ராஸ் வந்து மெடிக்கலுக்கு ஹப்புங்கிறாங்க, அந்தளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இங்கே உருவாகிருக்குது. காலேஜுகள் எல்லா இடத்துலையும் வந்து பொறியியல் கல்லூரி எக்கச்சக்கமாக இருக்குது, மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கும் கடங்கள் தான் காரணம்னு திமுக அதிமுக இருக்கவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லக்கூடாது. திமுக அதிமுக இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு தமிழகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் பெரும்பாலான மக்கள்கிட்ட ஒரு என்னென்னா இந்த ரெண்டு பேர் இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வரணும், எப்போதுமே இயல்பு தான். ஏன்னா தமிழகத்திலே திமுக அடுத்து அதிமுக வரும், அதிமுக இல்லை திமுக வரும். போன தடவை மட்டும்தான் தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சது. மற்ற எல்லா தேர்தல்லையும் திமுக அதிமுக அப்படி மாறி மாறி தான் ஜெயிச்சுட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து யாராவது ஒருத்தர் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரமாட்டாங்களான்னு மக்கள் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருக்காங்க. அந்த இயக்கத்துக்கு வந்து ஓரளவுக்கு வந்து விஜயகாந்த் வரும்போது வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருப்பார், இவர் வந்து மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அப்படின்னு பார்த்தா அவரும் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா அவரும் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வச்சு கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ உடல்நிலை வேறு கொஞ்சம் முதல்ல மாதிரி ஆக்டிவாக இல்லை அதனால் வந்து அவரால் புதுசாக செயல்பட முடியலங்கும்போது அந்த கட்சியும் இன்றைக்கி நீர்த்து போகும் நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ இருக்கிறதுல பெரிய கட்சி திமுக அதிமுக. அதுலேயும் அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது இருந்த மிருக பலத்தோடு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது வந்து ஏடிஎம்கே வந்து மிகப்பெரிய கட்சி. ஆனால் ஜெயலலிதாங்கிற ஆளுமை, ஏன்னா ஜெயலலிதா மட்டும்தான் அங்கே அவங்களுக்கு அவங்க முகத்தை பார்த்து மட்டும்தான் ஓட்டு கொடுக்கும். ரெண்டாம் கட்ட தலைவரை யாருமே அவங்க தேர்ந்தெடுத்து வைக்கலை.
திமுக அப்படி இல்லை, திமுக கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்துக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, கனிமொழி இருக்காங்கன்னு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் போன பிறகு அதிமுகவில் வந்து ஒரு வெற்றிடம் இருந்தது. கருணாநிதி போன உடனே தமிழகத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறதா ரஜினிகாந்த் சொல்கிறாரு. மற்ற நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழகத்தின் வெற்றிடத்தை நான் நிரப்பப் போகிறேன், எம்ஜிஆர் ஆட்சியை நான் தரப்போகிறேன். ரஜினிகாந்த் முதலியே சொல்லிட்டார். கமலஹாசன் அதே சொல்கிறார், கண்டிப்பாக வெற்றிடத்தை நான் நிரப்பப் போகிறேன் கமலஹாசன் சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கி நிலைமை வந்து பதவியில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி தெரியுது. பதவி போய்விட்டால் அவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறது தான் நெடுநிலையாளர்களுடைய கருத்து. இதுதான் டிடி விஜயநகரன் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கார். டிடி விஜயநகரன் சொல்கிறது என்ன, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி இல்லாமல் இருக்குது, அந்த சக்தியை இப்போ நாங்கள் இருப்போங்கிறார். டிடி விஜயநகரனாகவே நானே இருப்பேங்கிறார். ஏன்னா அதிமுக ஒரு வலிமையான தலைமை இல்லை, வலிமையான தலைமை இல்லாத கட்சி வந்து அதிமுக வந்து இப்போ ரெட்டலை அங்கே இருந்தாலும் அதனால் பயன் இல்லை. ஏன்னா ரெட்டலையே ஆர்கே நகரில் தோத்துருச்சு குக்கருக்கு முன்னாடி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தினகரனுக்கு சரியோ தவறோ அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவருக்குன்னு ஓட்டு போட பொதுமக்கள் வந்துட்டாங்க, அவர் ஒரு தலைவராக ஃபார்ம் ஆகிட்டார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஓட்டுகளை பெரும்பான்மையானவை வந்து டிடி விஜயநகரன் பிரிக்க போகிறார். அப்படிங்கும்போது அதிமுகவுடைய வலிமை இறங்கிவிட்டது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒருத்தர் வந்தார்னா இப்போ திமுகவுக்கும் அவருக்கும் தான் போட்டிய ஒளி, அதிமுக களத்திலே இல்லைங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிதர்சன நிலம்பரம். நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் அது ரஜினியாக திமுகவானு தான் இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ரஜினிகாந்துக்கு வந்து ஆதரவு நம்ம ஏற்கனவே நிறையா பதிவில் சொல்லிட்டோம். ரஜினிகாந்துக்கு ஆதரவு இருக்குது இல்லைங்கிறத வந்து அவருடைய அறிக்கைகள், அவருக்கு அறிக்கைகளுக்கு பொதுமக்கள் கொடுக்கும் முக்கியத்துவம், ஊடகங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமே சான்று. ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லாமே இல்லாமல் இருக்குந்தா அவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து ஊடகங்கள் வெளிச்சம் வந்து படலை, எங்களை வந்து இன்ட்ரிவ் எடுக்க மாட்டுறாங்க, எங்களை பற்றி பிரபலப்படுத்த மாட்டுறான்னு சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் வந்து பிரபலப்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் ரஜினிகாந்த் வந்து ஏற்கனவே பிரபலம், உச்ச நட்சத்திரமாக இருக்கவர், தமிழக மக்களுக்கு அனைத்தவருக்கும் அறிஞ்சவர். அவர் வரா இருக்கும்போது இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொஞ்சம் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்த் வந்ததை வந்து அதிமுகவோட திமுகவுக்கு தான் பதற்றோம். ஏன்னா திமுகவுக்கு தான் இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்துருவோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதை வந்து ரஜினிகாந்த் வந்து தடுக்க நினைக்கிறார், ரஜினிகாந்த் தடுப்பார் அப்படிங்கிறத திடமாக நம்புகிறாங்க. அதனால தான் வந்து முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நமக்கு நாமே திட்டம்ங்கிறாங்க, 200 தொகுதி இலக்குங்கிறாங்க அதிமுக. ஆனால் எல்லாமே ரொம்ப உஷாராக ரஜினிகாந்தை எந்த விதத்திலையும் அப்பப்போ ரொம்ப அதாவது வந்து கட்டாயப்படுத்தி சிலரை கட்சி ஆரம்பிக்க வைக்கிறார்கள்னு ஸ்டாலின் சொல்கிறதும், ஆனாலும் ரொம்ப ரஜினிகாந்த் ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணலை. ஏன்னா அட்டாக் பண்ணால் விளைவுகள் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் திமுகவுக்கு மாற்று அதிமுக தாங்கிற இமேஜை கொண்டு வரத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ எடப்பாடி இதில் முக்கியமான விஷயம், ரஜினிகாந்துக்கு வேலை ரொம்ப எளிதாகி விட்டதுங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். எப்படின்னா திமுக வந்து அதிமுகவை சம்மந்தப்பட்ட ஊழல் பட்டியலாம் எடுத்துகிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் ஊழல் பண்ணது தெரியாதுன்னு அவர் ஒரு ஊழல் பட்டியல் மாறி மாறி ஊழல் பட்டியலை வந்து இவங்க சொல்ல வேணாம், ரஜினி சொல்ல வேணாம், மற்ற கமல் சொல்ல வேணாம், ஆனால் இவர்களுக்குள்ளேயே அடித்து கொள்கிறார்கள். நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ண, நான் இவ்வளோ ஊழல் பண்ணேன்னு சொல்லிட்டு வெளியில் யாரும் சொல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத வச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்போ ரெண்டு பேரும் ஊழல் கட்சி தான் ஏற்கனவே தெரியும், இப்போ ரெண்டு பேரும் ஊழல் கட்சி தான் ஊர்ஜிதமாயிடுச்சு அப்படிங்கும்போது இன்னொருத்தர் ஏன் வரக்கூடாது, புதிதாக ஒருத்தர் புதிய ஒரு, ஏன்னா அவருக்கு ஒரு தடவை இந்த தடவை ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே, ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டு பார்த்துட்டோம், புதுசாக ஒருத்தருக்கு இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு மக்களுடைய எண்ண ஓட்டம் அப்படி போயிட்டுருக்கிறதா தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இளம் வாக்காளர்கள், புதுசாக வந்தவங்க, ஓரளவுக்கு படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த ரெண்டு பேரும் வேணாம். புதுசாக ஒருத்தர் வந்து இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பழைய அரசியலெல்லாம் பெருசாக வந்து விரும்பலை, இன்னமும் அதே பழைய பல்லவியெல்லாம் பாடிட்டு இருக்காதிங்க, புதுசாக ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் ரஜினிகாந்துக்கு மேலும் ஓட்டு கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். ஏன்னா அந்த இளம் வாக்காளர்கள் புதுசாக போடுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது, பழைய கட்சி மேலே இந்த ஈர்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் கிராமப்புறம் நகர்ப்புற பெண்கள் மத்தியில் ரஜினிகாந்துக்கு ஓரளவுக்கு, ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தேர்தல் அறிக்கையே சொல்லலை, தேர்தல் அறிக்கையில் வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வர போகிறாருன்னு இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் கூட படிப்படியாகத்தான் குறைக்கிறேன்னாங்க. ஏன்னா நீ கவர்மெண்ட்டோட வருவாயே அதை நம்பி தான் இருக்குது அப்படிங்கும்போது டாஸ்மார்க்குடைய வருமானத்தை உயர்த்துறதுக்கு கவர்மெண்ட்டே பாடுபடுது. இவ்வளோ இலக்கு நிர்ணயிக்கிறாங்க, தீபாவளிக்கு இவ்வளோ இலக்கு, பொங்கலுக்கு இவ்வளோ இலக்கு, நியூ இயருக்கு இவ்வளோ இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து எல்லா விதமான விஷயங்களும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி எப்படியாவது ஜெயிச்சிடணும்.
அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபா ஒரு ரேஷன் கார்டை கொடுக்குறாரு. இது வந்து திட்டமிட்டு எலெக்ஷன் டைமில் கொடுக்குறதுன்னு ஸ்டாலின் சொல்லி, இதில் இல்லை இது இது எங்களுக்கு பத்தாது 5000 ரூபா கொடுங்கன்னு அவர் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அவர் எதுக்க முடியாது. 2500 ரூபா ஏன் கொடுக்குறேன்னு கேட்க முடியாது. ஆனால் திருமாவளவன் மாதிரி மற்ற கட்சியினால்தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இது எலெக்ஷனுக்காக தான் கொடுக்குறாருன்னு வெளிப்படையாக தெரியுது. மக்களிடம் எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பணம் ரொம்ப விளையாடுங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பண பலம், பதவி பலம், அதிகாரம் எல்லாம், அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் இது வாழ்வா சாகப்படணும். எடிஎம்கேக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை நிரூபித்தாக வேண்டும். ஸ்டாலினுக்கு தன்னுடைய ஆளுமை, கருணாநிதி பையன் 214 தொகுதியிலையும் போட்டி போடுறாரு, எவ்வளோ தொகுதியில் ஜெயித்தாதான் அவருடைய இமேஜை காப்பாற்றிக்கணும், அவர் கட்சி தலைவராகணும். அவர் கட்சி 10 வருஷமாக கவர்மெண்ட்டில் இல்லை, சென்ட்ரல் இல்லை, ஸ்டேட்டில் இல்லை, எப்படி ஜெயிச்சாகணும். ரஜினிகாந்த் இதுதான் கடைசி, அவருக்கு அவரே சொல்லிட்டாரு, நான் ஜெயித்தா இதுதான் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது, வந்தால் 10% 15% ஓட்டு வாங்கக்கூடாது, வந்தால் ஜெயிக்கிற மாதிரி வரணும்னு சொல்லிட்டார். அதனால் அவரும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு இந்த ஒரே இந்த இதுதான் அவருடைய எலெக்ஷனும். அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் நிற்கிறாரோ இல்லையாங்கிறத சொல்ல முடியாது நம்ம. இந்த எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறதுனால தான், ஏன்னா சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, மிகப்பெரிய நடிகர்னு இமேஜ் இருக்குது, இவ்வளோ புகழ் வாய்ந்த ஒருத்தர் கண்டிப்பாக தோக்கிறதுக்கு அரசியல் வரமாட்டார். ஏன்னா அவரும் மிகப்பெரிய புத்திசாலி, எல்லா விதமான விஷயத்தெல்லாம் முன்னாடியே ஆராய்ஞ்சிருப்பார். ஆராய்ஞ்சதுனால தான் அவருக்கு வந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் வராரு. இப்படி எல்லா கட்சிக்குமே இது வந்து ஒரு போராட்டமான இருக்கு. அதனால் எல்லாருமே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. அதுவும் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பணத்தை நிறைய செலவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக அவருடன் கூட்டணியில் இருக்கிறதுனால இன்கம் டேக்ஸ் மற்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது, ஈஸியாக பணத்தை வந்து விநியோகிப்பதற்கும் இது ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டார், வெளிப்படையாக சொல்லிட்டார். இது வரைக்கும் எந்த கட்சியும் அறிவிக்கல, அறிவிக்கவும் மாட்டாங்க, ஆனால் வெளிப்படையாக சொல்லிட்டார். ஏன்னா நமக்கே தெரியும், யார் சொன்னாலும் யார் சொல்லட்டாலும் நம்மளே இந்த கண் கூட பார்க்குறோம் இல்லைங்க. தொகுதியில் பணம் கொடுக்குறத பார்த்துருக்கோமா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள். பணம் வாங்க திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு விஷயம் இல்லாமல் எப்படி உருவாச்சு, திருமங்கலம் ஃபார்முலான்னு எப்படி உருவாச்சு, பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை இன்றைக்கும் இருக்குது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தோக்கிற கட்சி என்ன சொல்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்க, கள்ள ஓட்டு போட்டாங்க, இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எலக்ட்ரானிக் மிஷினை மாற்றணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எலக்ட்ரானிக் மிஷினை மாற்றவே மாட்டாங்க. எலக்ட்ரானிக் மிஷினை வச்சு தான் எலெக்ஷன் நடத்த போகிறாங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் காங்கிரஸ் தோக்கும்போது எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினை தூக்கிட்டு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வாங்க, அப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க, அப்புறம் எலெக்ஷன் வந்துடும். இப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழகம் சந்தித்திராத வித்தியாசமான தேர்தல். ஏன்னா இதில் வந்து ரஜினிகாந்த் முக்கிய 20-28 வருஷமாக வருவார் வரமாட்டார், ரஜினிகாந்த் வந்திருக்காரு, கருணாநிதி இல்லை, ஜெயலலிதா இல்லை, இது ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் யார் வாகை சூட போகிறார்கள் அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சதும் தெரிஞ்சிடும். ஆனாலும் இந்த ஊழலுக்கு எதிராக ஒரு வேள்வி கண்டிப்பாக நடக்கும், அது ஜெயிக்கும் அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் சொல்கிறாங்க, அவரோட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அதற்கு வந்து துவக்க நாளாக வந்து கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் அவர் ஆரம்பிக்க போகிற ஏதோ ஒரு நாள், ஜனவரி 17ங்கிறாங்க, அது உறுதிதமாகலை, ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக அமையும். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படுவார்னு நடுநிலையர்கள் என்ன சொல்கிறாங்க, ரஜினி வந்தால் முற்றிலும் ஒழிக்க தேவையோ ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கும், அதனால் அவருக்கு ஒரு ஓட்டு போடுவோம், ஏன்னா ஏதோ மாற்றணும்னு நினைக்கிறாரு. இன்னொன்று வந்து மாற்ற முடியலன்னா 3 வருஷத்தில் நான் வந்து ஆட்சியை கலை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேங்கிறாரு. இந்த அளவுக்கு யாரும் சொல்லலை, ஆட்சி நடத்துகிறேன் பாருங்கள், சப்போஸ் எனக்கே திருப்தி இல்லை, மக்களுக்கு திருப்தி இல்லை, 3 வருஷத்தில் ஆட்சியை கலைச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு யாரும் சொன்னதில்லை, இவர் சொல்கிறாரு. இவரால் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்க போகுதுங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.